நிலையில் கள்ளச்சாராயம் குடித்த இருவர் கண் பார்வை இழந்து பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப் குழு அமைத்தும் சிறுவர்கள் மூலமாகவும் மது விற்பனை தங்கு தடையின்றி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் தலை தூக்கும் கள்ளச்சாராய கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டப்படுமா? மயிலாடுதுறை மாவட்டம் சேத்தங்குடியைச் சேர்ந்தவர் பிரபு என்பவர். அதே பகுதியைச் சேர்ந்த செல்வம், வீராசாமி, சரத்குமார், செந்தில், சரண்ராஜ் ஆகிய ஐந்து பேருக்கு அப்பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி கொடுத்து தானும் குடித்துள்ளார். சற்று நேரத்தில் பிரபு, செல்வம் ஆகிய இருவருக்கும் கண் பார்வை பாதிக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பிரபு பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து செல்வமும் பரிதாபமாக வீட்டிலேயே உயிரிழந்தார். தெரியல சாமி, எனக்கு கண்ணு தெரியாத போட்டு ரெண்டு பிள்ளையும் இருக்குப்பா. நானும் ஒன்று பொண்ணு வச்சுட்டு வளர்க்கணும். நாங்கள் ஒரு மருமகளை வச்சுட்டு காவந்து பண்ணுவோம். வயசு பொண்ணு நான் வெளியாகணும். இதைத் தொடர்ந்து வீராசாமி, சரத்குமார், செந்தில், சரண்ராஜ் ஆகியோர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது 4 தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். சரி, என்ன வேணும்? இல்ல, அந்த சாராயம் வந்து அது என்ன, அது கள்ளச்சாராயமா, எந்த பகுதியில இருந்து இங்க கடத்திட்டு வரப்பட்டதா, அது எப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தகவல் தேவைப்படுது. அது இப்போ ஸ்பெஷல் டீம், நம்ம ஒரு ஏடிஎஸ்பி தலைமையில 4 ஸ்பெஷல் டீம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி சார், என்ன அப்படின்னா நம்ம இது பண்ண முடியாது, பாட்டில சீஸ் பண்ணிருக்கோம். சரி சார், அது என்ன மெட்டீரியலோ இன்னும் அது கொஞ்சம் ஒரு கன்ஃபார்மா அசன்சன் பண்ண முடியல. அது நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதை லேப் அனுப்பிச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது போக எங்கெங்க வாங்கினாங்க, யார் சப்ளை பண்ணாங்க, அது இன்னும் கண்டுபிடிச்சிருக்கோம். மயிலாடுதுறையில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளச்சாராயம் குடித்து 30 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். அதன்பின் தற்போது கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என சமூக ஆர்வலர் அப்பர் சுந்தரம் தெரிவித்துள்ளார். மாவட்ட காவல்துறை துரித நடவடிக்கை எடுத்து சாராய விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மயிலாடுதுறை பகுதியில் இந்த டாஸ்மார்க் நிறுத்திய பிறகு அமோகமாக கள்ளச்சாராய வியாபாரம் ஆங்காங்கே நடைபெற்று வருவது தெரிய வருகிறது. குறிப்பாக கஞ்சா வியாபாரம் நடந்து அதனை முற்றிலும் ஒழிக்கின்ற ஒரு சூழலை இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எடுத்துள்ளார். அதே பாணியில் இந்த சாராய பிரச்சனையும் எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கை. கள்ளச்சாராயம் குடித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வீராசாமி, செந்தில் ஆகியோர் கூறுகையில், உயிரிழந்த பிரபு கள்ளச்சாராயத்தை அடையாளம் தெரியாத நபரிடமிருந்து வாங்கி வந்து தந்ததாக தெரிவித்தனர். அதுக்கப்புறம் அது எல்லாரும் பெருசாக ஒன்றும் பண்ணல. எங்கள் வீட்டில் கொஞ்சம் குச்சி குடிக்கிற சில தான் கொடுத்தாப்புல சத்தம் போட்டாங்க. அதை முடிஞ்சு போச்சு. நல்லா தான் இருக்கேன். காலைல சிறு செட்டவங்க சுற்றினாலையும் தண்ணி வீட்டை குடிச்சிருந்தாங்க. எங்கள் வீட்டில் இன்னும் செத்து போயிட்டான். இது லைனாக போய் உடம்பு சரியான தெரியல. ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாங்க. தம்பி சொன்னாங்க, தமிழ் இருக்கேன். உடனே தம்பி ஆஸ்பத்திரி அனுப்பிட்டாப்ல. அதுக்கப்புறம் இவனுக்கு குடிச்சா தெரிஞ்சுது. இவனுக்கு போய் ஆஸ்பத்திரிப்பா. இதுதான் இதனிடையே கள்ளச்சாராயம் குடித்த மணக்குடியைச் சேர்ந்த துரைசாமி, சேத்தங்குடியைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் ஆகிய 2 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. பார்ட்னர் எல்லாம் ஆன்லைன் பிசினஸ் பார்ட்னர். கொரோனா கொரோனா முன்னிட்டு ஆன்லைன் பிசினஸ். நான் ஒரு 3 பீர் வேணாண்ணா. மச்சா, சாருக்கு என்ன ரேட்ரா? ஒன்லி சில்வர் கப் பிராந்தி 150. தேவைப்படும் நண்பர்கள் கால் செய்வோம். ஒரே ஒரு 150. ஆமாம்மா தம்பி. அவன் அவன் 200 250 300 ஓட்டுனான் தம்பி. கரது 150 இதே ஆஃபர் தான் தம்பி. தேவைப்படும் நண்பர்கள் கே ஜனார்த்தன் அவர்களுக்கு 7200 6871428 நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
தம்பி மூலிகை பொடி கடையா வாடா பிள்ளைங்க கடையா. கண் பாதிப்பு உயிரிழப்பு ஒருபுறம் நடைபெற்றாலும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வாட்ஸ்அப் கூடு அமைத்து மது விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தற்போது வரை சுமார் 5000 மேற்பட்ட மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ரயில் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் மது விற்பனை செய்த 10 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் போலீசாருக்கு சவால் விடும் விதமாக வாணியம்பாடியில் சரக்கு குழு என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழு துவங்கப்பட்டு மது விற்பனை செய்யப்படுகிறது. இந்த குழுவில் 150 செயல்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த குழுவில் தொடர்புள்ள 1000 இந்த குழு மூலம் விற்பனை நடந்து வருகிறது. இதில் வெளிமாநில மதுபாட்டில்கள் மற்றும் கள்ளச்சாராயம் உட்பட அனைத்துமே சலுகை விலையில் தருகின்றனர். மதுபானம் வாங்க விரும்புவோர் வாய்ஸ் மூலம் அந்த குழுவில் பதிவு செய்வார்கள். உடனடியாக குரூப் அட்மின் மற்றும் அதில் இருப்பவர்கள் அவர்களிடம் உள்ள மதுபான பாட்டில்கள் விவரம் மற்றும் விலையை உடனடியாக வாய்ஸ் மூலம் பதிவு செய்து வருகிறார்கள். ஊரடங்கு காலம் என்பதால் குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் சென்று பெற்றுக்கொள்ளலாம் என குரூப் அட்மின் உத்தரவு பிறப்பிக்கிறார். பார்ட்னர் எல்லாம் ஆன்லைன் பிசினஸ் பார்ட்னர். கொரோனா முன்னிட்டு ஆன்லைன் பிசினஸ். நான் ஒரு 3 பீர் வேணாண்ணா. மச்சான் சரக்கு என்ன ரேட்ரா? ஒன்லி சில்வர் கப் பிராந்தி 150. தேவைப்படும் நண்பர்கள் கால் செய்வோம். ஒரே ஒரு 150 மாமா. தம்பி அவன் 200 ஓட்டுனா தம்பி தரது 150 ஆஃபர் தான் தம்பி. தேவைப்படும் நண்பர்கள் கே ஜனார்த்தன் அவர்களுக்கு 7200681428 நம்பருக்கு கால் பண்ணுங்க. தம்பி மூலிகை பொடி கடையா வாடா பிள்ளைங்க கடையா. இதை குழுவில் உள்ள அனைவரும் பின்பற்றி வருகின்றனர். சரி எடுத்துட்டு வந்துடும் எடுத்துட்டு வந்துடும். இது ஒருபுறம் இருக்க கள்ளக்குறிச்சி அருகே சிறுவர்களை வைத்து 24 கள்ளச்சாராய விற்பனை தங்கு தடையின்றி நடைபெற்று வருகிறது. கச்சிராப்பாளையம் அருகே உள்ள கரடிசித்தூர் கிராமத்தில் ஒரு சில வீடுகளில் சிறுவர்களை வைத்து சாராய பாக்கெட்டுகளை விற்கும் வேதனைக்குரிய சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. கேட்டவுடன் ஓடிப்போய் உடனடியாக சாராய பாக்கெட்டுகளை வாங்கி வரும் சிறார்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் கிடைத்தால் போதும் என வாங்கி செல்கின்றனர் போதை ஆசாமிகள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த 200 சாராய ஊரலை சேத்தூர் போலீசார் அழித்தனர். தப்பியோடிய காசிப்பாண்டியன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். கொரோனா கரும்பூஞ்சை என ஒருபுறம் நோய் தொற்றுக்கள் நம்மை அச்சுறுத்தி வரும் நிலையில் மறுபுறம் கள்ளச்சாராயம் புதிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. கட்டுக்கடங்காத கள்ளச்சாராய விற்பனை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. பல்வேறு குற்றச்செய்திகள் அதன் பின்னணிகளோடு மற்றும் ஒரு கிரைம் டைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நான் பாலவேல்.